ப்ளஸ் ஒன் மேக்ஸோ யூனிட் டூ எக்ஸிஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் ஃபோர்த் கொஷின் இஃப் ஒன் ஆஃப் த ரூட்டு இஃப் ஒன் ரூட் ஆஃப் கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் ஈஸ் டபுள் த அதர் ரூட்டு ஸோ தட்டு கே ஈக்குவல் டு டூ ஆர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஒன் ரூட் இஸ் டபுள் த அதர் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் ரூட்டை லெட் ஆல்ஃபா ஸோ இன்னொரு ரூட்டு டூ அல்ஃபா

ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கேவோட வேல்யூ டூ ஆர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும் ஸோ இப்போ சம் ஆஃப் த ரூட் போடலாம் சம் ஆஃப் த ரூட்டுங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஆல்ஃபா ஸோ சம் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறது ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் சம் ஆஃப் த ரூட்டுக்குள்ளான் ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஏ பி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டு கே வாழை மல்டிப்ளை ஸோ ஏ பி ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு இங்கே ஃபைவ் எக்ஸு மைனஸ் செவன் ஸோ கேவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் இந்த பக்கவுண்ட்டு வந்துடுங்க அப்போ கே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ கே எக்ஸு ப்ளஸ் கே மைனஸ் ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம குரூப் பண்ணிட்டோம்னாக்கா கே எக்ஸு ஸ்கொயர் ஸோ எக்ஸ் அப்படிங்கிற டைம் அதை இது ரெண்டுலேயும் இருக்குது மைனஸை வெளியேடுத்துட்டிங்கனாக்கா டூ கே ப்ளஸ் ஃபைவு இன்ட்டு எக்ஸு ஸோ அடுத்தது கான்சன்ட் அமுங்கிறது கேவும் செவனும் ப்ளஸ் கே ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ சம் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் டூ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ பிங்கிறது ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால டூ கே ப்ளஸ் ஃபைவு அதுதான் பிஏ டிவைடட் பை ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு coefficient கே ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுங்கிறது ஆல்ஃபா இன்ட்டு டூ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸோ இது நம்மளுக்கு என்ன வருது சி டிவைடட் பை ஏ சிங்கிறது கே ப்ளஸ் செவன் டிவைடட் பை ஏங்கிறது கே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆல்ஃபா அதை ஆட் பண்ணோம்னா அந்த த்ரீ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாக்கா ஆல்ஃபா ஈக்குவல் டு டூ கே ப்ளஸ் ஃபைவு டிவைடட் பை த்ரீ த்ரீ கே ஸோ இந்த இடத்துல த்ரீ எப்படி வந்துச்சுனாக்கா ரெண்டே ஆட் பண்ணோம்னாக்கா த்ரீ ஆல்ஃபா அந்த த்ரீ தான் நம்ம கொண்டு வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துருது ஸோ இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் டூ கேயில் கொண்டு வந்துடலாம் ஸோ அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் செவன் டிவைடட் பை டூ கே ஸோ இப்போ இதில் ஆல்ஃபாங்கிறது இது ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறது இது ஸோ இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இதை சப்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த ஆல்ஃபா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ டூ கே ப்ளஸ் ஃபைவு டிவைடட் பை த்ரீ கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறது கே ப்ளஸ் செவன் டிவைடட் பை டூ கே ஸோ இதை வேணால் நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இது ஒன்றுன்னு வைங்க இதை ரெண்டுன்னு வைங்க ஸோ சப்ஸ்டியூட் வா ஒன் இன் டூ ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன என்ன நினைக்கிறோம்

ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது கே ப்ளஸ் செவன் டிவைடட் பை டூ கே ஸோ இந்த கேவும் இந்த கே ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் ஸோ இதை அப்படியே இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாக்கா ஸோ இதை கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுது ஸோ அதே மாதிரி டூவை கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம் டூ இங்கே கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எயிட் கே ஸ்கொயர் ப்ளஸ் ட்வெண்ட்டி கே ப்ளஸ் ட்வென் டொண்ட்டினா ஃபார்ட்டி கே ஃபார்ட்டி கே நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபிஃப்டி ஈக்குவல் டு நைனால் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா நைன் கே ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ கே ஸோ எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு இங்கே நைன் கே ஸ்கொயர் இருக்குது அந்த பக்கம் போனால் எயிட் கே ஸ்கொயர் அப்போ கே ஸ்கொயர் ஸோ இது ஃபார்ட்டி கே இருக்குது அந்த பக்கம் போச்சுனாக்கா ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ கே ஏன்னா அது சப்ட்ராக்ட் பண்ணிடும் ஸோ இது வந்து மைனஸ் ஃபிஃப்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கிது ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஃபேக்ட்ரைஸ் பண்ணோம்னா மைனஸ் ஃபிஃப்டி வருது டுவெண்ட்டி த்ரீ வர மாதிரி ஃபேக்ட்ரைஸ் பண்ணோம் ஸோ மைனஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு எப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டூ போட்டோம்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபிஃப்டி ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் வருது அப்போ கேவுக்கு ரெண்டு ரிசல்ட்டு கே ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்குறது ஒரு ரிசல்ட்டு கே ஈக்குவல் டூங்கிறது ஒரு ரிசல்ட்டு ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஷோ தட்

உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள்